हाँ चलेंगे यार, इसमें देखेंगे। चलो यार, इसमें बढ़िया फीडबैक। फाइनेंस बैक मोबाइल लगा के ज्वाइन करना। फ्रेंड्स मोड़ में था मैं ज्वाइन करना। फर्स्ट ज्वाइन करना मोड़े ने जावा पति और एक और इन्होंने जावा ना पढ़ चुका है, बट एक आइडिया भी लामा पढ़ चुका है। वंदे बोलते हैं वो मीक प्रोग्राम बेसिक्स मुझे सारा करना है। अब कतई ना पता प्रोग्राम में कितना लर्न करना होता है या कतई ना என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணீங்க? ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா நம்ம எக்ஸல் டேட்டா எக்ஸல் டூ டேட்டா பேஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு ஃப்ரம் தட் மூலமாக நம்ம வந்து டேட்டா ஃபெச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிட்டேன். ஸோ நியா சார் இஸ் நியா சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அந்த ப்ராஜெக்ட்டு. பைலட்லேருந்து இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ நீங்கள் போயிருப்பீங்க? பைலட் மூலமாக ஒரு 6 to 7 இன்டர்வியூஸ் சொல்கிறாங்க. ஆ ஃபஸ்ட்டு அடர் மணி இன்டர்வியூஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக பயம் இருந்தது. ஒரு 2-3 இன்டர்வியூ போனதுக்கப்புறமா எனக்கு ஈஸியாக இருந்தது, அழகாக நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு எனக்கு நல்லா இருந்தது. ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து நமக்கு ஆன்சர் தெரியாமல் போயிடும். அதனால அடுத்த இன்டர்வியூவில் அது மேக்கப் பண்ணிவிட்டு இப்போ 8th இன்டர்வியூவாக நான் என்னையே அட்டன் பண்ணேன். ஸோ அந்த அந்த 7 இன்டர்வியூஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு வரணும். இதுக்கப்புறம் நம்ம படிக்க முடியுமா, இதுக்கப்புறம் நம்ம எப்படி மூவ் ஆகுதுன்னு போது தான் கையில் தான் அப்ரோச் பண்ணேன். ஓகே, ஸோ அப்ரோச் பண்ணும்போது மணி சார் தான் இருக்கும். பாஸ்வேர்ட்லாம் ஒரு மேட்டர் இல்லை, மார்க்ஸும் ஒரு பிரச்சனை இல்லை. லேர்ன் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கடிகம் ஒரு கான்ஃபிடன்ட் கொடுத்துறேன். ஓகே, நீங்கள் இதே கான்ஃபிடண்ட்டோடு இருங்க, அடுத்த இதோடையும் நல்ல ஒரு பேக்கேஜில் ஒரு நல்ல ஜாப்பில் திரும்ப கண்டிப்பாக போயிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கொஸ்டின்ஸ் இருக்கா? கண்டிப்பாக சார். 5 months பிஃபோராக நீங்கள் ஜாயின் பண்ணி சொல்கிறீங்க, அந்த 5 months ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பேஸ் போட்டதே இன்க்ளூட் ஃபேக்கல்டி முத்து சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த நிறையா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, 8th இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. அப்போ பிஃபோர் இன்டர்வியூவில் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க? அஸ் அ ஃப்ரெஷ்ஷர் நான் ஒரு இன்டர்வியூ போகணுமா, எனக்கு ஒரு என்னென்ன சஜஷன் கொடுக்குங்க, இப்படிலாம் இப்போ நான் இந்த தப்புலாம் பண்ணினேன் ஸோ நீங்கள் பண்ணாத அப்படின்னு நம்ம இந்த சிலர் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் நம்ம கான்ஃபிடென்ட் ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணுறது நீங்கள் ஆன்சர் தப்பாக பண்ணுறியோ கரெக்டாக பண்ணுறியோ, அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் பார்க்குறாங்க. அது ஸோ உங்கள் கான்ஃபிடென்ட்டான ஆட்டிடியூட் மட்டும் கண்டிப்பாக உடையக்கூடாது, எனக்கு தெரியவே தெரியும் ஏதோ ஃபேஸ் ஆட்டிடியூட் இருந்துச்சா இங்கே? ஆப்டிடியூட்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு காலேஜில்? இங்கே இங்கே படி இங்கே பண்ண ஆப்டிடியூட் உங்களுக்கு அது அங்கே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லை எப்படி ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா? இல்லை இங்கே இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பட் நான் இங்கே மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் பண்ண ப்ரோக்ராமிங் தான். ஃபிபோனாசி நம்பர் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி பேலிண்ட்ரோம் இது மாதிரி கான்செப்ட். ஸோ அது மட்டும் லேர்ன் பண்ணிட்டாலே போதும், ஒரு 8 to 9 ப்ரோக்ராம்ஸ் தான், அது மாதிரி கேட்குற வாய்ப்பே இல்லை. அப்படியே அது அதை நீங்கள் பாஸ் பண்ணிடலாம், பட் நெக்ஸ்ட் ரவுண்ட் போகும்போது உங்கள் டேலண்ட்லாம் ப்ராஜெக்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ப்ராஜெக்ட்னா இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னா ஃப்ரம் இனிஷியல் டு ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு டேட்டா எப்படி கேதர் பண்ணுறது, எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அண்ட் உங்கள் ட்ரைனர் எப்படி அதை ஹெல்ப் பண்ணாங்க? அது ஆக்சுவலாக வந்து ஐடியா எப்படி வந்துச்சு? நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணி எதில் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க?
இப்போ எக்செல் அதே ஃபார்மட்ல தான் வச்சிருக்கீங்க அப்லோட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக பாத்தீங்களா இல்லட்டி எக்செல் ரேண்டமா இருந்துச்சு நீங்க அப்லோட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் காலம் எப்பவுமே நம்ம எட்லீஸ்ட் சொல்ல நேம் ரோல் நம்பர் வந்துரும் சோ அத வந்து நம்ம காலம் நேமா டேட்டாபேஸ்ல கொடுத்துட்டு சோ அத வச்சு நம்ம செல்லோட நம்பர் செட்ல நம்ம செல் நம்பர் வச்சு நம்ம ரிட்ரீவ் அது வாட் ரேண்டமா இருந்தா கூட அதுவே ரிட்ரீவ் ஆகும் என்ன எதிர்பார்ப்பாங்க சோ அதுக்கான டிஃபரன்ஸ் மட்டும் கலெக்ஷன்ஸ் கரெக்டாக பார்த்துட்டு ஓகே தேங்க்யூ